அனைவருக்கும் வணக்கம். சாய் சங்கரன் அகாடமி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவீடுகள் பார்ட் டூ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், நிழலிடப்பட்ட இடத்தின் பரப்பளவு காண்க. நிழலிடப்பட்ட இடத்தின் பரப்பளவு காண்க. இங்கே இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க, உள்ள வட்டம் வெளியில் கொடுத்துருக்காங்க, பெரிய வட்டம், அதை சுற்றி வந்து ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த 14 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வட்டத்தின் ஆரம் எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 14 சென்டிமீட்டர். நமக்கு நிழலிடப்பட்ட இடத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த உள்ள சதுரத்தில் இருக்கு, சதுரம் உள்ளே இருக்குது, வட்டத்துள்ளது வந்து சதுரம் இருக்குது, வெளியில் பார்த்தீங்கன்னா நிழலிடப்பட்ட இடம் இருக்கிறது. அப்போது வட்ட இந்த இடத்த வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். மொத்தமாக இந்த வட்டத்துக்கு ஃபுல்லாக பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சோன்னா, அந்த வட்டத்தை ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு நடுவில் இருக்க சதுரத்தை பரப்பளவை சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா, இந்த வெளியில் இருக்க நிழலிடப்பட்ட பகுதியோட பரப்பளவு நமக்கு கிடைக்கும். அப்போ நிழல் இடப்பட்ட இடத்தின் பரப்பு இது, சரியா? வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சு மைனஸ் சதுரத்தின் பரப்பு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, நம்ம வெளியில் நிழல் இடப்பட்ட இடத்தின் பரப்பை வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ வட்டத்தின் பரப்பளவுக்கு ஆரம் வந்து நமக்கு 14 சென்டிமீட்டர் தெரியும். சதுரத்தின் பரப்பளவுக்கு நம்ம என்ன பக்கம் தெரியணும், இல்லைன்னா மூலைவிட்டம் தெரியணும். மூலைவிட்டம் இல்லைன்னா பக்கம் தெரிஞ்சதுனால்தான் நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். அப்போது சதுரத்தின் மூலைவிட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு லைனை ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, இது வந்து மூலைவிட்டம் ஆயிரும். இது வந்து சதுரத்தின் மூலைவிட்டம். அப்போ இங்கே 14 இருந்துச்சுன்னா இங்கே எப்படி தான் இருக்கும்னா 14 தான் இருக்கும். அப்போது சதுரத்தின் மூலைவிட்டம் பார்த்தீங்கன்னா 14 × 2 இல்லைன்னா 14 + 14 இத்தனை வரும்னா 28. ஸோ சதுரத்தின் மூலைவிட்டம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போது வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன நமக்கு, πr² பை 22/7 × r² 14 × 14. அப்போது உங்களுக்கு 7 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வரும். இங்கே என்ன ஆன்சர் வரும், 244 × 14. அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 392 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, 2 × 2 = 4 44 × 14 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 392. அப்போது சதுரத்தின் பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ மூலைவிட்டம் தெரிஞ்சிச்சுன்னா சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னு நமக்கு தெரியும், 1/2 d². 1/2 d² 1/2 d² வந்து இங்கே டி என்ன கொடுத்துருக்காங்க, 28 × 28. அப்போ 1 × 2 = 4 2 = 8 14 × 28 14 × 22 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 392 வரும். சரி, இங்கே வந்து 44 × 14 பார்த்தீங்கன்னா 616 வரும். நான் இங்கே 14 × 28 தான் போட்டிருக்கேன். 44 × 14 பார்த்தீங்க அப்படின்னா 4 × 16 17, 1 × 4 அப்போ 6, இங்கே 1 × 6 616 தான் வரும். இங்கே வந்து 392 வரும். அப்போது உங்களுக்கு இப்போது நிழலிடப்பட்ட இடத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா வட்டத்தின் பரப்பளவு என்ன கண்டுபிடிச்சிக்கோ, 616 − 392. அப்போ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 4 2 இங்கே 5 3 போச்சுன்னா 2 224. ஸோ 224 cm² தான் இந்த ப்ராப்ளத்துக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, நிழலிடப்பட்ட இடத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராப்ளம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வட்டம் மாதிரி இருக்குது. இதில் வந்து ஒரு 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த நிழலிடப்பட்ட பகுதினா இது ஒரு வட்டம், இங்கே உள்ளேயும் ஒரு வட்டம் இருக்கிற மாதிரி நமக்கு ரெண்டு வட்டமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து கால் வட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ ஒரு வட்டத்தோட மொத்த டிகிரி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து 45 கொடுத்துருக்காங்க. அப்போ 45 டிகிரியால் நம்ம டிவைட் பண்ணோம்னா இங்கே என்ன ஆன்சர் வரும்னா 8 வரும். அப்போது வரப்போகிற ஆன்சரை வந்து நம்ம எதால் டிவைட் பண்ணுறோம்னா 8. ஏன்னா இந்த வட்டத்தின் 1/8 தான் இந்த வட்டம் நமக்கு. அப்போ நம்ம நிழலிடப்பட்ட பகுதியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு
அதை 8 ஆள் நம்ம டிவைட் பண்ணணும் இந்த ப்ராப்ளத்துக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வெளியில் உள்ள வட்டம், இது உள் வட்டம். அப்போ பெரிய வட்டத்தின் ஆரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.5 சென்டிமீட்டர். இது வந்து கேபிட்டல் ஆர், பெரிய வட்டத்தின் ஆரம். சிறிய வட்டத்தின் ஆரம் பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சிட்டு பெரிய வட்டத்தின் ஆரம் பரப்பளவு, சிறிய வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சி இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த நிழலிடப்பட்ட இடத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். நிழல் இடப்பட்ட இடத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு பெரிய வட்டத்தின், பெரிய வட்டத்தின் பரப்பளவு மைனஸ் சிறிய வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பெரிய வட்டத்தின் பரப்பளவு மைனஸ் சிறிய வட்டத்தின் பரப்பளவு. அப்போது இங்கே வந்து பை ஆர் ஸ்கொயர், கேபிட்டல் ஆர் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போது உங்களுக்கு கேபிட்டல் ஆர் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.5, ஸ்மால் ஆர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 சென்டிமீட்டர். அப்போது 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க 10.5 × 10.5, இது ஒரு ப்ராக்கெட்டில் இருக்குது. இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 1.5 வரும் மைனஸ் பை, பையோட வேல்யூ வந்து எவ்வளவு போடணும், 22/7 இன்ட்டு 7 × 7, சிறிய வட்டத்தின் ஆரம் 7, கேன்சல் ஆகிடும். அப்போது 22 × 7 இருக்குது, இங்கே 22 × 1.5 × 10.5 இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 346.5 மைனஸ் 154.0 அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறேன் நான். சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 6ல் 4 போக 2, 14ல் 5 போக 9, அப்புறம் 2ல் 1 போக 1. இப்போது வரக்கூடிய ஆன்சர் வந்து டைரெக்டாக போடக்கூடாது, நம்ம 8ஆல் டிவைட் பண்ணி போடுறோம். ஏன்னா இங்கே 45 டிகிரின்னு கொடுத்துருக்கிறதுனால இது கால் பகுதி, 1/8. அப்போ 8ல் வந்து டிவைட் பண்ணி போட்டோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 1/8 × 2 = 16. 2×16 மிச்சம் எத்தனை இருக்குது, 9ல் 6 போச்சுன்னா எத்தனை வரும், 3, 32. 32ங்கிறப்போ 24.06, 24.06 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இந்த ப்ராப்ளத்துக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா நிழல் இடப்பட்ட இடத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. பரப்பளவு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பெரிய செவ்வகம் கொடுத்துருக்காங்க, உள்ள ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்க. இப்போ பெரிய செவ்வகத்தோட நீளம் அகலம் பார்த்தீங்கன்னா பெரிய செவ்வகத்தின் நீளம் அகலம் பார்த்தீங்கன்னா 16, எல் வந்து 16, அகலம் வந்து பார்த்திங்கன்னா 12. இப்போது சிறிய செவ்வகத்தின் நீளம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறிய செவ்வகத்துக்கு நம்ம இதுதான் நீளம். இப்போ நீளம் இங்கே டோட்டலாக வந்து உங்களுக்கு 16 இருக்குது. அப்போது இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க, இங்கேயும் அப்போ 2ஆக தான் இருக்கும். அப்போது 2 + 2 = 4. அப்போ 16ல் 4 போச்சுன்னா உங்களுக்கு எத்தனை வரும், 12. ஓகேவா, இங்கே வந்து டோட்டலாக நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 16. இங்கே சிறிய செவ்வகம்ங்கிற போது இங்கே 2 சப்ட்ராக்ட் ஆயிரும், இங்கே 2 சப்ட்ராக்ட் ஆயிரும், அப்போ 12. 16 - 4 உங்களுக்கு 12. அதே மாதிரி 12 - 4 உங்களுக்கு 8. ஸோ இதுதான் சிறிய செவ்வகத்தின் நீளம் அகலம். இப்போ நிழலிடப்பட்ட இடத்தின் பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெரிய செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சி, பெரிய செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு சின்ன செவ்வகத்தின் பரப்பளவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட வேல்யூ, இந்த நிழலிடப்பட்ட இடத்தின் பரப்பளவு நமக்கு கிடைக்கும். அப்போது நிழலிடப்பட்ட இடத்தின் பரப்பளவு = பெரிய செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் சிறிய செவ்வகத்தின் பரப்பளவு. அப்போது பெரிய செவ்வகத்தின் பரப்பளவு நமக்கு என்ன பண்ணும், L × V மைனஸ் இங்கே சிறிய செவ்வகத்தின் பரப்பளவும் L × V. அப்போ இங்கே கேபிட்டல் எல் நம்ம வீணு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து 16 × 12 மைனஸ் 12 × 8. ஸோ இதுதான் வந்து இங்கே ஆன்சர். 16 × 12 உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 192 வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ்
இரண்டாம் பதினாறு ஊரெட்டு இரண்டாம் பதினாறு ஊரெட்டு ஒம்பது தொண்ணூற்றி ஆறு. அப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும், 96 சாரி இங்கே வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க எல்லாமே. அப்போ வந்து மீட்டர் இங்கேயும் வந்து இது வந்து மீட்டரில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன கொடுக்கணும், மீட்டர் ஸ்கொயர் 96 மீட்டர் ஸ்கொயர், 96 மீட்டர் ஸ்கொயர் தான் இந்த ப்ராப்ளத்துக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு நிழலிடப்படாத இடத்தின் பரப்பளவு. இப்போ இதுவரைக்கும் பார்த்த ப்ராப்ளம் எதை பற்றி பார்த்தோம்னா நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு பார்த்தோம். இங்கே நிழல் இடாத இடத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு சதுரம் இருக்குது, சதுரம் இங்கே இருக்குது, அதை வந்து 4 வட்டங்கள் இருக்குது. இதில் வந்து நிழல் இடப்பட்ட பகுதி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வட்டத்துக்கு ஃபுல்லாக இருக்குது, இங்கே ஒரு அரை வட்டத்துக்கு இருக்குது, இங்கே ஒரு கால் வட்டத்துக்கு இருக்குது. அப்போ நிழல் இடப்பட்ட வட்டம் பார்த்தீங்கன்னா 1 × 3/4. இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஒரே நாள் 4, 4 + 3 7/4. இது வந்து நிழலிடப்பட்ட இடத்தின் பரப்பளவு. அப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் இந்த நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிச்சு அதை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நிழல் இடாத பகுதியின் பரப்பளவு நமக்கு கிடைக்குமா? அதே ஃபார்மேட்டு தான், ஃபுல்லாக சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் இங்கே வந்து 1 × 3/4 வந்து நிழல் இட்டிருக்காங்க, அதோட பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். நாம் இந்த நிழலிட்ட பகுதியை கழிச்சிட்டோம் அப்படின்னா மிச்ச நிழல் இடாத பகுதியின் பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சதுரத்தின் பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா ஏ ஸ்கொயர். இங்கே ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 56. 56 தான் ஏ. 56 ஸ்கொயர் இட்ஸ் ஈக்குவல் டு 3136 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போது வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர். நமக்கு ஆரோட வேல்யூ தெரியணும். இங்கே ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிது அப்படின்னா 56 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே 56 சென்டிமீட்டரில் 2 வட்டம் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 56 பாதி பார்த்தீங்கன்னா இது ஒரு வட்டத்தின் விட்டமாக இருக்கும். ஸோ இதில் பாதி இதை ரெண்டாக டிவைட் பண்ணோன்னா விட்டம் தான் கிடைக்கும். அப்போது நான் ஆரம் தேவைன்னா இதை 4 டிவைட் பண்ணுறோம். ஸோ 56/4 இட்ஸ் ஈக்குவல் டு 1 × 4 = 16. அப்போது 14 சென்டிமீட்டர் தான் ஆரம். அப்போது வட்டத்தின் பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறோம், 22/7 × 14 × 14. அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், இங்கே வந்து 7 கேன்சல் பண்ணால் 2 வரும். இங்கே ஆல்ரெடி நம்ம மல்டிப்ளை 22/2 44, 44 × 14. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 616 வருது. 616 உங்களுக்கு வந்திருக்கு. இப்போது நமக்கு வந்து 7/4 வட்டத்தின் பரப்பளவு தான் நமக்கு தேவை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வரக்கூடிய ஆன்சரை 7/4 மல்டிப்ளை பண்ணுறேன். 7/4 மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1 × 4 5 × 20 4 × 16. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 1078. இப்போது நமக்கு வட்டத்தின் பரப்பளவு என்னன்னு தெரியும், 3136. இந்த 7/4 பையார் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு இந்த 7/4 மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு தெரிஞ்சிடும். அப்போது இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 3136 மைனஸ் 1078 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வருமா, 2058 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த ப்ராப்ளத்துக்கான கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இந்த ப்ராப்ளத்துக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நிழலிடாத பகுதியின் பரப்பளவு கேட்டாங்கன்னா கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு வட்டத்தின் பரப்பளவு இங்கே எப்படி நிழல் இடப்பட்ட பகுதியின் பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது ஒரு வட்டம், இது ஒரு அரை வட்டம், கால் வட்டம். அப்போது 1 × 3/4 வருது. அதை நம்ம 7/4 எடுத்துக்கிறேன். பையார் ஸ்கொயர் ஆரோட வேல்யூ வந்து 56/4 கண்டுபிடிச்சாச்சு. இங்கே பையார் ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணி வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கேன். 7/4 அதாவது 1 × 3/4 வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். அதனால் 7/4 இந்த ஆன்சரை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். வட்டத்தின் பரப்பளவு மல்டிப்ளை பண்ணோன்னா நிழல் இடப்பட்ட பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கோம். நிழல் இடாத பகுதியின் பரப்பளவு கேட்குறாங்க. அப்போது இங்கே சதுரத்தின் பரப்பளவுலேருந்து நிழல் இடப்பட்ட பகுதியின் பரப்பளவு கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கழிச்சிடும்.
ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.